இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காடாக இருந்தது. அதை நாங்கள் காடை அழிக்கக்கூடாது அப்படியே வச்சிருப்போம். என்ன செய்திருக்கோம்னா அதுக்குள்ளேயே சின்ன சின்ன கட்டுகள் எல்லாம் கட்டி ஆக்கள் வந்து இருக்கிற மாதிரி இதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. கல்லு புக் பண்ணிக்க இந்த கிலாவில தான் குடிப்பேன் அடம் பிடிச்சது கேட்டது அவ்வளவும் கிடைக்கிறது ரீச் ஆலதான். கல்லுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் ஒன்று செஞ்சிருக்கணும். சூட மீன் பொரியலும் வெங்காயத்தை மறுத்து படிக்க நம்ம ஊர் தான். லண்டன்ல இருந்து ஒரு நாட்டாம வந்திருக்கிறார். இங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. சாரங்கள் எல்லாம் கட்டி ஆக்கள் ஒரு மார்க்கமா வந்திருக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு லண்டன் பாட்டிக்கு ரீச்சா கல்லும் ரீச்சா கூழும் கொடுக்க போறோம். அதுக்கு வந்து கல் குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ஆக்கள் பாருங்க சரங்களையும் சேட்டையும் திறந்து விட்டுட்டு காவாலி கூட்டங்கள் மாதிரி மக்கள் பார்க்குற வீடியோவுக்கு ஒரு ஒழுங்கு அனுப்ப மாட்டில்லை வந்து நிற்கணும். இப்போ வைக்க வந்து முதல்ல ஒரு வெல்கம் கல் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறோம். வாங்க உள்ளே வாங்கோ. இது வந்து ஒரு ரீச்சாண்டு ஒரு ஃபாரஸ்ட் உண்டு, அதாவது ஒரு காட்டு பகுதியை அப்படியே நாங்கள் ஒரு ஒரு ஹாலிடே பிளேஸாக வந்து மாற்றி வச்சுருக்கிறோம். இது வந்து வெளியிலே எவ்வளோதான் வெயிலாக இருந்தாலும் உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இதுக்குள்ள நிறைய விளையாட்டுகள் இருக்கிறதுக்கு நான் அப்புறம் இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இதுக்குள்ள நிறைய இந்த ஆக்கள் இருக்கிற மாதிரியான செட்டப்புகள் இதெல்லாம் எல்லாம் இருக்குது. இவர் தான் எங்களோட பிரதீஷ் அண்ணா தான் இப்போ கல்லும் கூலும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். உங்களோட ஆக்களை அழைச்சி கொண்டு வாங்க. இப்போ வாரவை வந்து இவர் வந்து லண்டனில் வந்து ஒரு பிரபல தொழிலதிபர். அவர் வந்து இங்கே வந்த உடனே அவர் புக் பண்ணினது முதலாவது கல் தேவையான தான் புக் பண்ணுவார். அப்போ கல்லை வந்து ஒரு பனை கல் அதுவும் ரீச்சா அந்த கல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர மாதிரி நடந்து வாரீங்க. வாங்க அப்படியே வாங்க வந்து உங்களுக்கு இந்த வெல்கம் கல் ஒன்று தரலாம். நீங்கள் கல்லை குடிச்சிட்டு உங்களோட கல் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களுடைய ரீச்சா அந்த சொந்தங்களுக்கு சொல்லணும். என்ன மாதிரி பிகே ரீச்சா ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறானே இது என்ன வேலைக்கு ஆகுமா, இங்கே வாரது பிரயோசனமா, இது உங்களுக்கு இடம் பிடிக்குமான்றெல்லாம் நீங்கள் சொல்லணும். இது வந்து முழுக்க ஒரு ஒரு காடாக இருந்தது. அதை நாங்கள் காடை அழிக்கக்கூடாது அப்படியே வச்சிருப்போம் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு என்ன செய்திருக்கோம்னா அதுக்குள்ளேயே சின்ன சின்ன கட்டுகள் எல்லாம் கட்டி ஆக்கள் வந்து இருக்கிற மாதிரி இதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, ஒரு கூல் பார் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடக்க போகுது. இங்கெல்லாம் டீம் வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணி இந்த வெளிநாட்டில் இந்த வாராக்கள் இந்த ஊருக்கு வந்தோடனே சாரம் கட்டுறதா வைக்க ஒரு பெரிய கொண்டாட்டம் மாதிரி. ஏன்னா இந்த 20 வருஷம் 30 வருஷம் அங்கே ஷோட்ஸையும் போட்டு ஜீன்ஸையும் போட்டு கொண்டு தெரிஞ்சவே தானே இங்கே வந்த உடனே சாரத்தை கட்டின உடனே வைக்க ஒரு ஆனால் நினைப்பு என்னென்னா சாரத்தை மறந்துட்டேன். சில பேருக்கு சாரம் கட்ட தெரியும். இங்கே இவற்றை கட்ட பாருங்க சாரம் கட்ட வந்து ஒரு ஏத்தம் இறக்கம் இல்லாமல் நீட்டாக கட்டணும். அங்கே இதுதான் கல்லு கடையங்கடை. இதெல்லாம் நீங்கள் வரைக்கிலே சொல்லிட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அன்னையாக்கள் எங்களுக்கு இப்படி செட்டப் தேவை, நாங்கள் வந்து எங்களோட ஊர் வாசனை ஊர் மனங்களோட சாப்பாடு அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் ரீச்சா வந்து உங்களுக்கு அவ்வளோத்தையும் தரமாக உங்களுக்கு செஞ்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட இதுக்கு பொறுப்பானிக்கிற தம்பி கூட உடனே டப்பண்ண லண்டன் பாட்டி வருதல் ஆண்டோடனே டப்பண்ண கிராமத்தாள் மாதிரி உடனே மாறிட்டார். ஜீன்ஸ் எல்லாம் கலட்டி யூனிஃபார்ம் எல்லாம் கலட்டிட்டு அப்படியே வந்துட்டார். தம்பி என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது சொல்லுங்க. கீரை மீன், சூட பொரியல், ஆட்டா எனக்கு வாய் ஊறுது. மரவள்ளி கிழங்கு என் மஞ்சளா செய்திருக்கிறீங்க. கொஞ்சம் குழப்படி காரணம் மஞ்சளை போட்டு டப்பண்ண மாத்திட்டீங்க என்ன மாதிரி. ஓகே, சத்தி வந்து நம்ம ஊர் தான், இந்த ஊர் தான். சத்தி வந்து எந்த நேரம் போன் அடிச்சாலும் உடனே என்ன வேலையில் நின்றாலும் உடனே வந்துடுவார். கல் சப்ளை பண்றதுல சத்திய கேடுதான். எந்த பனையில இங்க ரெண்டு அனுகுறாங்க ஓடி வந்து வாரண இந்த வாரண ரெண்டு பேர் உடனே பார்த்தா ரெண்டு பத்தில் கல்லோட வருவார். உங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறது என்னுடைய நண்பர் பேர். பாருங்க ஆளை வடிவா பாருங்க. ஏதாவது பிரச்சனையில் ஆனா காணையில் என்ன நடந்துடுங்க. இந்த பாருங்க வந்து ஏந்துங்க வாங்க பிளாவை கொண்டு வாங்க தம்பி அவன் அடுத்து கூட அப்போ இப்படி வாங்க லைன்ல வாங்க சுஜய் வாங்க முதல்ல வாங்க சுஜய். கீரிமலையில தீர்த்தக்கரையில தீர்த்தம் பண்ண வேணுங்க கல்லு புக் பண்ணிக்கு இந்த பிளாவில தான் குடிப்பேன் அடம் பிடிச்சேன். அடம் பிடிச்சது கேட்டது அவ்வளவும் கிடைக்கிறது ரீச் ஆகலாம். ஓகே அடிங்க பாப்பம் என்ன ஸ்டைல குடிக்கிறீங்கன்னு வைஃபுக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லையே. கல்லு போடுற பெரிய செட்டப். ஆமா ரைட் அடுத்தாள் என்ன சொல்லுது அப்படி இல்ல வெயிட் வெயிட் டப்பன ஒரு மீன் பொரியலை தூக்கி வாய்க்குள்ள வைக்கணும். அந்த கல்லு அடிச்சிட்டு அந்த பினிஷிங் இருக்கு எல்லாம் அந்த பினிஷிங்குக்கு என்னன்னா ஒரு சூட மீன் பொரியலை வந்து அப்படியே அனுபவசாலி சொல்றதுக்கு மட்டும்தான் அவர் செய்து காட்டுறதுக்கு நாங்கள் அப்படியா ஒரு ரைட். அடுத்தாள் அடுத்தாளுக்கு கல்ல ஒரு ஆள் வாத்த உடனே டப்பன மீன் பொரியலை ரெடியா வச்சிருக்கணும். ரைட் பால் மேரிக்கிறாங்க பாருங்க. அது அவர் கொஞ்சம் கரப்பண்டபடியா கல் இன்னும் நல்ல வெள்ளையா தெரியுது. அப்படியா அப்படி போடுங்கண்ணே சார். ஓகே வாங்க. சத்தி இன்றைக்கு தீர்த்தம் கொடுக்குற மாதிரி எங்களோட குருக்கள் மாதிரி ஆயிட்டாரு அவரு. ரைட் அடுத்தாள் அரை மிதிக்கிறீங்களா? கல் குடிக்கிறதுக்குன்னு ஒரு செட்டப் எல்லாம் எல்லாம் வேட்டி எல்லாம் கட்டி சாரம் எல்லாம் கட்டி பெரிய விளையாட்டோட வந்துருக்கீங்கன்னா. ரைட் ஓகே சூட மீன் பொரியலும் வெங்காயத்தை மறுத்து படிக்க நம்ம ஊர் தான் எங்கட இடம். இன்றைக்கும் எங்கடனா ஃப்ரெஷ்ஷாக போய் கடற்கரையில் கொஞ்சம் சூடிய பண்ணி வந்து பைக் பொறிக்க மாட்டா. இப்போ நேரம் பச்சு பொறிக்கணும். யாழ்ப்பாணத்தை கூட்டி சூட பொறிக்கா பைக் விட்டுட்டு போயிடுவான். அதுவும் அந்த சூட மீன் தான் அந்த தலையை அடுத்து சாப்பிட்றதுக்கு சோமி இருக்கு. உண்மையில நல்லா பொறிச்சிருக்கு. சூட மீனுக்கு மேட்சிங் வந்து மிளகாயம் வெங்காயம். வேற லெவல்ல இருக்கு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு ஆற்றம்னு சொல்லி சொன்னா ரீச்சாவில் இருக்கக்கூடிய எங்கள் நம்பியார்கள் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் அதை செய்து வாங்க கொண்டு வாங்க. வாங்க பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்லை. ஒன்று தான் ஆடுவோம் என்னென்ன வச்சிருக்கணும். இது வந்து கல்லுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு காம்பினேஷன் ஒன்று செஞ்சிருக்கணும். தனியாக கடலை மட்டும் குடிக்காமல் தனியாக கடலை குடித்தா வரியாக போயிடும் தப்புன்னா. ஸோ அதுக்கு மரவள்ளி கிழங்கு அவிச்சு ஒத்தாளங்கிழங்கு அவிச்சு பச்சை மிளகா சம்பல் சோப்பு சம்பல் தேங்காய் சொட்டு. லண்டனில் போய் யூரோப்பில் போய் கனடாவில் போய் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தாலும் இந்த சாப்பாட்டின் சுவைக்கும் ரீச்சாண்டு சொல்லல எங்களை தாய் மண்ணனுடைய சாப்பாட்டின் சுவை சொல்கிறேன். தலையை மட்டும் அப்படி எடுத்து சொக்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல விரும்பான அந்த பாட்டு கேட்ட மாதிரி ஒரு அழகான மீட்டிங்கை வடிவா ஆர்கனைஸ் பண்ணி தந்திருக்கு. நிக்கிற கரண்டனையை தாண்டி நிக்கிற தம்பி மேல எல்லாம் வேற லெவல் சர்வீஸ் பாத்தீங்கன்னா என்ன ஆசைப்படுறோமோ அது அடுத்த நிமிஷம் இருக்கும். 2 7 நாள்லயும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு சகோதரம் மாதிரி அவன் அந்த வேலி அதில் தாண்டி ஒரு எங்களை ஒரு கஸ்டமரா பார்க்காம ஒரு உறவுகள் மாதிரி நின்று தேவையான எங்களுக்கு இல்லை எங்க வெறும் என்ன வெறும்னு தெரியாது. என்ன பழங்களா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் எல்லாம் உடனே கூட பண்ணி தந்து அதில் சரியான முறையில சொல்லி தந்து நீந்தக கூட பக்கத்துல பாத்துட்டு நிக்கிறாங்க. அதாவது எங்களுக்கு பிரச்சனை இருந்தா டக்குன்னு காப்பாற்றுவாங்க. ஒரு குரூப் இருக்கு. ஆனா நீந்த முந்தி கேட்டாங்க அந்த நீந்த திரும்ப உண்டு பக்கத்துல சொன்னாங்க நீந்த கூட அவ்வளவு நீந்த மாட்டேன். அவங்களுக்கு கண்டுட்டாங்க டயர்களை கண்டுபிடிச்சு நிக்க இவைக்கு நீச்சல் தெரியா சீரோ ஒரு 2 வழியில் மாறி மாறி ஒரு பக்கத்துல இருந்தாங்க. அவங்க வந்து அதுக்கான இப்ப இங்க வந்தோடனே இது இந்த செட்டப் கல்லுதான் கேட்டுனாங்க. இவ்வளவு செட்டப் எதிர்பார்க்கல. ஒரு லண்டன் ரெஸ்டாரண்ட் 4-5 பேர் வரையும் வரணும். இன்னொரு 10 பேர் உள்ள மீட்டிங் தான். இப்ப நாங்க கொஞ்சம் வெளியா வந்துட்டோம். எங்களுக்கு கல் வந்துட்டோன்னே எங்களுக்கு அங்க இருப்பு கொள்ளல தவளைக்குள்ள போட்டு குளிச்சு போட்டு வந்துட்டோம். உண்மையிலே போதைக்காண்டி எதுவுமே செய்யலையா உண்மையிலே ஒரு ட்ரெடிஷனலா இப்படியும் செய்யலாம் என்றதுக்கு வந்து போதை கல்ல வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெடிசின் குடிக்கும்போது ஒரு சுவையா இருக்கு. சாப்பாடு என்றால் ஏற்கனவே நாங்கள் அவங்களை அடிக்ட் ஆயிட்டோம் அவங்களோட ரெஸ்டாரண்ட் சாப்பாட்டுக்கு. உங்களுக்கு என்ன என்ன ஸ்டைல வேணும், யாழ்ப்பாண ஸ்டைல வேணும்னா யாழ்ப்பாண ஸ்டைல வராங்க, தம்பி சிங்கள ஸ்டைல ஒரு சம்பளம் வேணும்னா உடனே சிங்கள ஸ்டைல வருது சாப்பாடு. என்ன சாப்பாடு வேணுமோ உலகத்துல இருக்கிற இலங்கையில இருக்கிற எந்த பகுதிக்கான சாப்பாடும் ஃப்ரெஷ்ஷா வரும். ஒன்றுமே அந்த டின்னில் அடிச்ச ஃப்ரூட்ஸோ அப்படி கொக்டைலோ ஒன்றுமில்லை, எல்லாம் பப்பாசி பழம்னா மரத்தில் பிடிக்க கொண்டு வராங்க. இதெல்லாம் நீங்க என்ன பிடிக்க இல்லைன்னா வெல்கம் ட்ரிங்க் கொண்டு வராங்க. கோகனட் ஜூஸ் அடிச்சு அதில் அந்த வழக்கையை போட்டு கொஞ்சம் லெமன் போட்டு சுகரை விட்டு அடிச்சாங்கன்னா அது இப்போ முதல் நாள் சொன்னா அது என்னென்னு கேட்டோம்னா எனக்கு பேச பிடிக்காமல அப்புறம் பிடிக்கிறாங்க. அண்டில் இருந்து இப்ப எலும்பினோன்னா கண்டில் ஆர்டர் பண்றோம், எனக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல இன்னும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அப்ப இதுதான் அந்த ஆக்களை கவர்றது. சிலவண்டு பார்த்தாங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல போனா வெளியில வரைக்கும் ஒரு 4 பேர் போயிட்டு வந்தவங்க 1,80,000 வந்து பில். இங்க வந்து பில்லும் வந்து காசு கூட ரெண்டு விதமா இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வேணும் மார்க்கெட்டோட நீங்களும் கம்பேர் பண்ணி கொடுக்கலாம், ஆனா அதுல அதை நீங்க கேரண்டி பண்ணல. எங்களுக்கு பைனாப்பிளா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இளநியா இருந்தாலும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அடிச்சு ஃப்ரெஷ்ஷா தாரம் இருந்தால் அதுக்கு ஒரு செலவு இருக்கத்தான் வேணும். அது உலகத்துல எங்க போனாலும் ரீசனபிளா இருக்கு. எங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து சரியான. நன்றி நன்றி. நீங்கள் கணக்க கதைக்கிறீங்க அந்த காசுக்கு மேலால கூறான்னு சொல்லி பேருந்து கொமெண்ட்ஸ்ல எழுதுவாங்க. அதையும் சொல்லிடணும், என்னடா கொடுத்த காசுக்கு மேலால கூறாண்டு தம்பியை சேர்த்து சொல்லுவாங்க. இங்க இருங்க அவன் கொஞ்சத்துக்கு முன்னாடி எனக்கு நீச்சல் காட்டான்னுண்டான், இப்ப பார்த்தா இங்க வந்து பெரிய கலகரக்காரர் மாதிரி நிற்கிறேன். மேல ரீச்சாண்ட் சக்சஸ் வந்து நான் நிறைய பரிச்சயம். என்னதான் ஒரு முதலீட்டாளர் இருந்தாலும் என்னதான் ஒரு விஷன் இருந்தாலும் அதை கொண்டு வழிநடத்தக்கூடிய ஆக்கள் இல்லைன்னு சொல்லிங்கன்னா எல்லாம் போயிடுவோம். இந்த இலங்கையில் வந்து புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து ஏராளமான ஆக்கள் வந்து நிறைய வேலைக்கு தொடங்கினோம். ஆனால் எல்லாமே ஒரு இடையில் 5 வருஷம் 3 வருஷத்துக்கு கூடாது கண்டினியூ பண்ண இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வருது. காரணம் வந்து அதோட இருக்கக்கூடிய ஆக்கள் உடைய அணுகுமுறைகள் அல்லது அந்த நம்பிக்கை இனங்கள். அப்படி ரீச்சாவை பொறுத்தவரையில் ரீச்சாவில் இருக்கிற போய்ஸ் வந்து ஒரு 8 வருஷம் கஷ்டம். 1 வருஷம் ஆகல ஒரு லைனுக்குள்ள கொண்டு வரன்றது பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த லைனுக்கு வந்து ஓகே இது வந்து இதுதான் எங்களோட எதிர்காலம், இங்கே ஒரு பெரிய ஒரு வெளிச்சம்னு தெரியுது, இவர் சரியாக வழி நடத்துகிறார், இவர் எங்களுக்கு இதாக செய்வார் என்ற நம்பிக்கை வந்துச்சுன்னா அப்புறம் அவங்க ஓனராக மாறிடும். இப்போ இந்த 1 வருஷத்துக்கு மேலே நிற்கிற படியங்கள் எல்லாம் வந்து இங்கே வேலை செய்கிற மாதிரியே டீல் பண்ணுறது. எல்லாம் அண்ணன் தம்பி மாவன் மச்சான் அந்த மாதிரி ஒரு ஒண்டா சாப்பிட்றது ஒண்டா படுக்கிறது இருன்றது சொல்கிறதுன்னு சொல்லி எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து அதுக்கு பிறகுதான் அவைகள் உணர்ந்தீனம் ஓகே நாங்கள் நல்ல சர்வீஸை கொடுக்கணும் ஆக்களோட. இப்போ நீங்கள் நான் இதை சொல்லிக்க அவைக்கு இன்னும் கொஞ்சம் ஓயா நாங்கள் ஏதோ நல்லா செஞ்சுக்கோங்க. ஆனால் நான் நிறைய குறைவானே சொல்லுவேன், நீங்கள் இப்படி சொன்னாலும் நாங்கள் இன்னும் நீங்கள் சிரிக்கல. இங்கே வந்து எங்களுடைய ஆக்களுக்கு ஒரு அணுகுமுறை என்று இருக்குது, ஒரு தெரிஞ்ச ஒரு ஆளை பார்த்தான் சிரிக்கலாம், தெரியாத ஆளை பார்த்து சிரிச்சா அவரே என்னை பார்த்து சிரிக்கிறான்னு கேட்பினோம், தெரிஞ்ச ஆளை பார்த்தா ஹலோ சொல்லலாம். அப்போ ரீச் ஆகலாம் அந்த கல்ச்சரை முதல் மாற்றணும்னு தொடங்கினது. யாரை பார்த்தாலும் சிரிக்கணும், வணக்கம் சொல்லணும், ஹலோ சொல்லணும்.